தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜ். நம்ம இப்போ எளிமையாக கற்றுக்க போகிற கணக்கு எக்ஸசைஸ் 5.4 க்வெஸ்சன் நம்பர் 7. ஏ -3.0, பி -10.-2 அண்ட் சி -12.3 ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல்டிடியூட் ரோ ஏ அண்ட் பி, அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசியோட முனைப்புள்ளிகள் ஏபிசி அப்படின்னு 3 points கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது ஏ மற்றும் பியிலிருந்து முக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்துக்கு வரையப்படும் குத்துக்கோட்டின் சமன்பாடுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளா கன்சிடர் பண்ணிக்குவோம். இது ஏ, இது பி, இது சி. இதோட பாயிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏ வந்து -3.0, பி -10.-2, சி -12.3. இப்ப இதான் இதோட பாயிண்ட்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஏயிலிருந்து வரையக்கூடிய அந்த ஆல்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா பிசிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், அதாவது அதோட ஆப்போசிட் சைடுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இப்ப ஏயிலிருந்து வரையறாங்கன்னா அது ஏயிலிருந்து பெர்பெண்டிகுலரா அப்படியே வரும். இப்ப இந்த மாதிரி பிசியை மீட் பண்ணும். அதே மாதிரி பியிலிருந்து வரையக்கூடிய ஆல்டிடியூடு இதே மாதிரி 90 degree மீட் பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து 90 degree இருக்கும், அதே மாதிரி இந்த ஆங்கிளும் 90 degree இருக்கும். அப்ப BC பெர்பெண்டிகுலர் AD இருந்து வரையக்கூடிய அந்த AD னு வச்சுக்கலாம், இது வந்து E னு வச்சுக்கலாம். அப்ப BC பெர்பெண்டிகுலர் AD, அதே மாதிரி BE பெர்பெண்டிகுலர் AC. சோ இது வந்து நமக்கு தெரியும் ஒரு ஆல்டிடியூட் அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படினா ஒரு ஆல்டிடியூட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்கும், எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது ஜெனரலான விஷயம். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா BC யும் AD யும் பெர்பெண்டிகுலர், அதாவது ஒன்றுக்கொன்று செங்குத்து அப்படின்னா பிசியோட ஸ்லோப்பையும் அதாவது சாய்வையும் அதே மாதிரி ஏடியோட ஸ்லோப் சாய்வையும் நம்ம மல்டிபிள் பண்ணா ஆன்சர் -1 அப்படின்னு வரணும். ஏன்னா ரெண்டு லைன் வந்து பெர்பெண்டிகுலரா மீட் பண்ணுது அப்படின்னா அதோட ஸ்லோப்பை நம்ம ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா -1 ஆன்சர் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம ஏடியோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். ஏடியோட ஸ்லோப்பும் அதே மாதிரி ஏங்கிற பாயிண்டும் இருக்கிறதுனால ஏடியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும். இதே கான்செப்ட் வச்சு தான் நம்ம இந்த பியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். சரி வாங்க இப்போ போவோம். சோ கிவன் பாயிண்ட்ஸ், கிவன் ஏ -3.0, பி -10.-2, சி -12.3. சோ இதெல்லாம் பாயிண்ட்ஸ், ட்ரையாங்கிளோட பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம பிசியோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதணும். சோ ஸ்லோப் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்குவோம். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு y2 -y1 டிவைடட் பை x2 -x1. இப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி, அதாவது பிங்கிற பாயிண்ட் பாத்தீங்கன்னா 10.-2. சோ 10.-2, அடுத்து சிங்கிற பாயிண்ட் 12.3. இது x1 y1, இது x2 y2. சோ ஸ்லோப் ஈக்குவல் டு y2. சோ y2ங்கிறது இங்க 3, y1ங்கிறது -2, அப்ப +2 னு மாறிடும் இந்த இடத்துல. டிவைடட் பை x2 12, x1 10, இங்க -10 எழுதணும். அப்ப 5/2 அப்படின்னு வந்துடும். இப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு 5/2. இப்போ இது இப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு -1. நம்ம பிசி கண்டுபிடிச்சிடும். ஸோ 5/2 இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு -1. நமக்கு ஸ்லோப் ஆஃப் ஏடி தான் தேவை. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு -1 இன்ட்டு இந்த 5/2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால ரைட் சைடு வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஸோ 2/5. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு -2/5 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி, ஏடியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏடியோட ஸ்லோப் நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஏங்கிற பாயிண்ட் தெரியும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா y-y1 ஈக்குவல் டு m(x-x1)ங்கிற ஃபார்முலா இருக்குது, இதில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஒய்ங்கிறது இந்த இடத்துல ஒய் தான், -y1 அப்படிங்கிறது ஏடி அப்படிங்கிறதுனால ஏயில் இருக்க பாயிண்ட். ஸோ ஏயில் y1 இருக்கக்கூடிய 3.0. ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு m(-2/5) இன்ட்டு x-x1(-3). ஸோ ஒய் ஈக்குவல் டு -2/5 இன்ட்டு எக்ஸ், இந்த -ம் ப்ளஸ் ஆயிரும். ஸோ x+3. இப்போ இந்த 5 இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ 5y ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த 2-ஐ இந்த ரெண்டு டேர்மோட மல்டிபிள் பண்ணிங்கன்னா -2x-6 வந்துடும். இந்த எக்ஸ் இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடுவோம், லெஃப்ட் சைடு. ஸோ 2x+5y+6 ஈக்குவல் டு 0, ஏன்னா இங்கே மைனஸில் இருக்கிறது லெஃப்ட் சைடு வரும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஆல்டிடியூடு, அதாவது ஏடி ஏயிலிருந்து வரையக்கூடிய ஆல்டிடியூடு வந்து 2x+5y+6 ஈக்குவல் டு 0, அதான் அதோட ஈக்குவேஷன். ஸோ த ஈக்குவேஷன் ஃபைனல் ஆன்சர் எழுதணும். த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல்டிடியூட் த்ரோ ஏ, அதாவது ஏயிலிருந்து வரையக்கூடிய குத்துக்கோட்டின் சமன்பாடுன்னு
தமிழ் மீடியம் எழுதணும். இஸ் 2x plus 5y plus 6 equal to 0. இதான் ஒரு ஆன்சர். இப்போ நமக்கு இன்னொரு க்வெஸ்சன் ஒன்று கேட்டிருக்காங்க. என்ன? அதே மாதிரி பியில் இருந்து வரைஞ்சா என்ன ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் கண்டுபிடிக்கணும். இதே ஃபார்மெட் தான். ஸோ இப்போ நம்ம பியில் இருந்து ஈக்கு வரையக்கூடிய ஆல்டிடியூடோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ், அதாவது ஏயும் சியும் இருக்கிறதுனால பி வந்து ஏசியோட பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறதுனால ஏசியோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏசியோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏக்கும் பாயிண்ட் தெரியும், சிக்கும் பாயிண்ட் தெரியும். ஸோ அதை கண்டுபிடிப்போம். So slope of A 3,0 C 12,3. இப்போ slope of AC கண்டுபிடிக்க போறோம். நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். y2 - y1, இங்க y2ங்கிறது 3 - y1னா 0 / x2ங்கிறது 12 - x1ங்கிறது -3. So minus of -3 வந்து +3 னு மாறிடும். So 3/12 +3 னு மாறிடும். அப்ப பாத்தீங்கன்னா 3/15. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 3 = 3, 5 3 = 15. So answer 1/5. இது வந்து ஸ்லோப் ஆஃப் AC. So slope of AC equal to 1/15 ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு தெரியும், அதாவது BE பெர்பெண்டிகுலர் டு AC. ஸோ இது ரெண்டு பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால therefore slope of BE into slope of AC equal to -1. இப்போ BEயோட ஸ்லோப் ஆஃப் BE நமக்கு தெரியாது. ஸோ ஸ்லோப் ஆஃப் BE into slope of AC கண்டுபிடிச்சிருக்கோம், 1/5. சாரி, இந்த இடத்துல 5 வரணும். ஈக்குவல் டு -1. இப்போ நமக்கு தேவை ஸ்லோப் ஆஃப் BE தான் தேவை. ஸோ இந்த 1/5 இந்த சைடு போயிடுச்சுன்னா ரெசிப்ரோக்கலா மாறிடும், அதாவது தலைகீழா மாறிடும். சோ 5/1 எழுதுவோம். அப்ப ஸ்லோப் ஆஃப் BE ஈக்குவல் டு -5. சோ இந்த மாதிரி -5 னு ஆன்சர் கிடைச்சிருக்கு நமக்கு ஸ்லோப் ஆஃப் BE க்கு. இப்போ நம்ம BE யோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். சோ ஈக்குவேஷன் ஆஃப் BE, இப்போ BE ங்கற பாயிண்ட் 10, -2, இதான் BE ங்கற பாயிண்ட். அடுத்து BE யோட ஸ்லோப் நமக்கு தெரியும். இதோட ஸ்லோப் பாத்தீங்கன்னா M ஈக்குவல் டு -5 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு எப்படி ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம்னா y - y1 இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு x - x1ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். இப்போ ஒய் மைனஸ், இங்கே y1 அப்படிங்கிறது இந்த -2. ஸோ -2 ஈக்குவல் டு எம்ங்கிறது -5 இன்ட்டு x - x1ங்கிறது இங்கே இருக்க 10. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ y + 2 இஸ் ஈக்குவல் டு இந்த -5 உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா -5x, அடுத்து இங்க -5ஐயும் -10ஐயும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா +50. இப்போ இந்த டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 5x னு மாறிடும். ஏன்னா இங்க மைனஸ்ல இருக்கு, இங்க வரும்போது ப்ளஸ்ல மாறிடும். அடுத்து இங்க ஒரு y இருக்கு, அடுத்து +2, இந்த 50 இந்த சைடு வரும்போது -50 ஆயிடும், ஈக்குவல் டு 0. இப்போ பாத்தீங்கன்னா 5x + y - 48 = 0. இதுதான் BE யோட ஈக்குவேஷன். சோ ஃபைனல் ஆன்சர் எழுதும் பொழுது ஈக்குவேஷன் ஆஃப் தி ஆல்டிட்யூட் த்ரோ B இஸ் 5x + y - 48 = 0. ஸோ இதான் நமக்கான செகண்ட் ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கான செகண்ட் ஆன்சர். ஸோ இதில் நீங்கள் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க கொஸ்டின் கொடுத்துருக்கிறது டைரெக்டாக கொடுக்கல. ஸோ நம்ம தான் ஆல்டிடியூடோட ஈக்குவேஷன், ஏயிலிருந்து பியிலிருந்து வரையக்கூடிய ஆல்டிடியூடோட ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்ம தான் ஏயிலிருந்து ஆல்டிடியூடு வரைஞ்சோம் அப்படின்னா அது பிசியை மீட் பண்ணும். பிசியும் அந்த ஆல்டிடியூடும் பெர்பண்டிகுலர், ஒன்றுக்கொன்று செங்குத்து. அப்போ இதோட பிசியோட ஸ்லோப்பும் அந்த ஆல்டிடியூடோட ஸ்லோப்பும் மல்டிபிள் பண்ணால் -1 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் திங்க் பண்ணி அதுலேருந்து தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இதுதான் இந்த சம்மோட கான்செப்ட். ஸோ கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரி கணக்கு செய்யுங்க. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.